வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆர்ஜே ஆர்த்திகா பேசுகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற நியூஸ் என்னன்னா, ஆஸ்திரேலியா அரசுக்கு ஃபேஸ்புக் நிறுவனம் மிரட்டல். ஃபேஸ்புக் நிறுவனம் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்களில் செய்திகள் பகிரும் வசதியையே நிறுத்தப்போவதாக ஆஸ்திரேலியா அரசுக்கு மிரட்டல் விட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் கொரோனா பொது முடக்கம் காரணமாக ஊடகங்கள் எல்லாமே விளம்பர வருமானத்தை இழந்து வரும் நிலையில், ஃபேஸ்புக், கூகுள் போன்ற டிஜிட்டல் தளங்கள் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை வெளியிட்டு வருமானம் பார்த்து வருகின்றன. இதற்கு கடிவாளம் போடும் வகையில் ஆஸ்திரேலியா அரசு புதிய சட்டம் கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. அதன்படி ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை ஃபேஸ்புக், கூகுள் நிறுவனங்கள் வெளியிட்டால் அதற்குரிய கட்டணத்தை ஊடக நிறுவனங்களுக்கு செலுத்த வழிவகை செய்யும் வகையில் சட்டம் கொண்டு வர ஆஸ்திரேலியா அரசு முடிவெடுத்திருக்கிறது. இதன் மூலம் கூகுள் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்களில் $6 பில்லியன் விளம்பர வருவாய் செய்தி நிறுவனங்களுக்கு செல்ல நேரிடும். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா அரசின் இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஃபேஸ்புக் நிறுவனம், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்களில் செய்திகள் பகிரும் வசதியையே நிறுத்தப்போவதாக மிரட்டல் விடுத்துள்ளது. இதுபோல கூகுள் நிறுவனமும் ஆஸ்திரேலியா அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு வேறு தகவல்களோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆர்ஜே ஆர்த்திகா.